வெல்கம் டு குக் வித் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குஃப்தா. இதை வந்து அரபி டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அரபியில் வந்து சாமின்னு சொல்லுவாங்க இது பேர். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, இதுக்கு வந்து 1/4 கிலோ கறி கைமா எடுத்திருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம், நல்லா 2 கை அளவு எடுத்துக்கணும். அப்புறம் தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், இதெல்லாம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். அது பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடணும். வெங்காயம், தேங்காய், மஞ்சத்தூள், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கணும். நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா மிக்சியில் வந்து மையாக அதை அரைக்கணும். அதுக்கப்புறம் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் தோசைக்கல்லில் பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதோடது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து அரபி டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கோலா மாதிரியும் இதை வந்து எண்ணெயிலையும் பொறிச்சு கோலா மாதிரியும் செஞ்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும்.